ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா ஒடியநத்தம் என்ற ஊருக்கு தான் போக போகிறோம். அங்கே இருக்க ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் தான் ஒரு அம்மன் கோவில் ஒன்று இருக்குது. நம்ம இப்போ அதை தான் போய் பார்க்க போகிறோம். என்ன கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா அதிலி அம்மன் தான் உள்ளே இருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு கோவில். அது மட்டும் இல்லாமல் அதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போது, அது ஒரு ரியல் ஸ்டோரியாக நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அதை போய் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வரணும் ஆசைப்படுறீங்க, மேப்போட லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க போய் கோவிலை போய் பார்ப்போம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அதிலியம்மன் கோவிலுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் நம்ம மேலே ஏற போகிறோம். இப்படி தான் போகணும் அது உள்ளே. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன், கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி மேப்போட லொக்கேஷன் இதோட நின்றுடும். ஏன்னா நம்ம இப்படி தான் வருவோம். வந்ததுக்கப்புறம் அப்படியே பார்த்தோன்னா இப்படி ஒரு வழி இருக்கும், இந்த பக்கம் ஒரு வழி இருக்கும். நம்ம இந்த பக்கம் தான் போகணும். அதிலேயே போட்டிருப்பாங்க, இந்த துணிலாம் கட்டி வச்சுருப்பாங்க. அது வழியாக போனால் தான் நம்ம கோயிலுக்கே போக முடியும். அதுக்காக ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன், ஏன்னா மாறி இந்த பக்கம் போயிட போகிறீங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறதுக்காக தான் வந்தேன். இந்த வழி தான் போகணும். இப்போ நம்ம கோயிலுக்கு தான் போக போகிறோம். போய் பார்ப்போமா? போய் பார்த்துட்டு எதாக இருந்தால் சொல்கிறோம். போகிற வழியில் என்ன இருந்தாலும் அதையும் காமிக்கிறோம். வாங்க போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் மேலே தான் போயிட்டுருக்கோம், கோயில் மே பார்க்கறது தான். இது ஃபுல்லாக ஒரு காடு, காடுக்குள்ளே நாங்கள் வண்டியை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அங்கேயே வண்டியை விட்டுட்டு இங்கேருந்து நடந்தே போயிட்டுருக்கோம். வந்து இருந்தேன்னா இருக்கே லொசுக்கு லொசுக்கு லொசுக்குன்னு வாங்குது எங்கள் கீழே. ஏன்னா கிளைமேட் அப்படி இருக்குது, மழை பெஞ்சதுனால சூப்பராக இருக்குது கிளைமேட். அதனால தான் அப்படியே நடந்துகிட்டே ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயினே இருக்கோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். ஃபுல்லு இது காடு தான், அதையும் காமிக்கிறேன் பாருங்க. பார்த்துட்டு நம்ம அப்படியே போயினே இருக்கலாம். வேற எதனா டீட்டெயில் கிடைச்சாலும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் மேலே யாருனா இருந்தாங்கன்னா அதையும் காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட எதனா டீட்டெயில் கிடைக்குமா அப்படின்றதையும் நான் பார்த்துட்டு எதாக இருந்தாலும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் கோயம்புத்தூர் தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஒரு 30% வந்திருப்போம். ஃபுல்லும் தண்ணி தான் கீழே, மழை பெஞ்சதுனால ஃபுல்லும் தண்ணி ஊற்றினே இருக்குது எங்கே பார்த்தாலும். ஆ சவுண்டு கேட்குறா, என்ன சத்தம்? அதான் குயில் தண்ணி ஊற்றுதுரா, குயில் ஊற்றுதா, குளத்தில் ஊற்றுறவங்க தான். எங்கே பார்த்தாலும் தண்ணி ஊற்றினே தான் இருக்குது மழை பெஞ்சதுனால. என்னென்னா ஏன்னா மலையிலேருந்து வடிஞ்சு அப்படி கீழே வருதுல தண்ணி, அதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி செம்ம ஜில்லுன்னு இருக்குது. ஆனால் தண்ணி நாங்கள் அதை தாண்டி தான் அப்படியே வந்துட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் ஃபுல்லுமே ஒரு காடாக தான் இருக்குது, ரொம்ப திகிலாக இருக்குது, ரொம்ப பயமுத்திர மாதிரி தான் இருக்குது, யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இப்போ நாங்கள் மட்டும்தான் போகிறோமா, அதனால் ஒரு சின்ன சவுண்டு கேட்டாலும் ஒரு மாதிரி பதட்டமாயிடுறோம். அதனால் அதை தாண்டி போய் தானே ஆகணும். அம்மா கீழே முள்ளு கில்லு எல்லாத்தையும் வாரி போட்டு போடாங்கம்மா. அதனால் கோவிலுக்கு போகிறோம். அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன், இங்கே ஒரு புத்து கோவில் ஒன்று இருக்குது, நான் அதை காமிக்கிறேன். காமிச்சு நம்ம அப்படியே மேலே தான் போகணும். மேலே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம புத்த மனை பார்த்தலாம், வந்துட்டோம் பாருங்கள். நான் அதை ஃபுல்லாக காமிக்கிறேன். காமிச்சிட்டு அப்படியே மேலே தான் போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போகிற வழியில் இங்கே ஒரு அம்மன் இருக்குது, அம்மன் கோவில். ஏன்னா நான் ஒரு புத்து கோவில் ஒன்று இருக்குது, இதை பார்த்துட்டு தான் நம்ம அடுத்தது மேலே போகணும் போல். இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க எப்படி இருந்ததுன்னு. அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் தான் போகணும். போகும்போது எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. வாங்க நம்ம போயிட்டே இருக்கலாம். ஃபைனலாக இப்போ கோவிலுக்கு வந்துட்டோம். கோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே தான் இருக்குது. நான் உள்ளே போயிட்டு எப்படிலாம் இருக்குது எல்லாத்தையும் காமிக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம்.
என்னன்னா நம்ம போய் பூசாரிட்டு கேட்டோம், இந்த கோவிலை பற்றி இந்த அம்மனை பற்றி எங்களுக்கு ஆனால் ஒரு டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் நானே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ நம்ம அதை தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க அவர்கிட்ட நம்ம கேட்போம் என்ன நடக்குது அப்படின்றது, இந்த கோவில் எப்படி இங்கே வந்தது, இதுக்கான வரலாறு என்ன, இதோட மகிமை என்ன, எல்லாத்தையும் நம்ம அவர்கிட்ட கேட்போம். வாங்க போய் பார்ப்போம். அதாவது வந்து 68 யுகம் முடிஞ்சு 69வது யுகத்தில் கலியுகமாக இருந்தது, 2020 நடக்குது. இது பேர் எல்ல பிடாரி, புரியுதா? கொடுத்தா கொடுத்தா இவங்க சட்டம். அதனால் வந்து மக்கள் வந்து இது நல்ல மாதிரியா வருஷத்துக்கு வருஷம் மேன்மைக்கு வளரோட சக்தி இருக்குது, புரியுதா? அதனால் இதுக்கு வந்து எந்த விதமான இடைஞ்சலும் கிடையாது, கொடுத்தா கொடுத்துட்டான். குழந்தை பாய்க்குமோ, குடும்பத்திற்கோ, மற்றதுக்கோ, செல்வாக்குக்கோ, எல்லாமே நல்ல வழி இருக்குது. இவங்க பேர் எல்ல பிடாரி. ஆத்திரமாக நம்ம கூப்பிட்றோம் எல்ல பிடாரி. இந்த கோயிலுக்கு எப்பெல்லாம் திருவிழா நடத்துவாங்க? சித்திரையில் ஓடும், 2000 ஓடிச்சு, அதுலேருந்து 10 வருஷம் நடக்குது. திருவிழாவே நடக்கலையா? இல்லை. ஏன்? 2001 இது வந்து அவ்வளோ சீக்கிரம் நடத்த முடியாது. 9 திருவிழா இது. 9 ஒன்பது நாள் திருவிழா இது வந்து. அதாவது வந்து எந்த சத்தமும் கேட்கக்கூடாது. இடிக்கிறதோ, புடைக்கிறதோ, தாலி கட்டோ, குத்துறதோ, மற்றதோ, தீட்ட, திடக்க இருக்கக்கூடாது. சுத்தில ஊர் எங்க கிட்ட இருக்குது பத்தியா? ஆமா, எதுவும் கிடையாது. எங்க இருக்குது பாரு, கடை எங்க இருக்குது, கரோச்சி எங்க இருக்குது, அத்தியூர் எங்க இருக்குது, சுத்தில நடு சென்டர் இது. அதனால எந்த இடைஞ்சலும் இங்கே வரக்கூடாது. அதனால வந்து இது வந்து தனிப்பட்ட முறையில் அம்மா இருக்கிறாங்க. இடிக்கிறது, குறைக்கிறது, தாலி கட்டு, குத்துறது இதெல்லாம் கூடாது. அதனால இதோட அவசியம் மக்கள் நிறைய பேர் வருவாங்க இங்க, நிறைய பேர். ஆடி மாசம் தான் இதுக்கு சீசன், புரியுதா? அதனால இப்போ வந்து இது வந்து இப்போ வந்து ஒத்துரு கேட்குறாங்க, குழந்தைலாத்துக்கோ, கல்யாணத்திற்கோ, மற்றதுக்கோ, இல்லை குடும்பத்தில் ஒரு கஷ்டத்திற்கோ, அம்மாகிட்ட வந்து கேள்வி கேட்டால் எல்லாமே கொடுத்தா வாக்கு நல்ல மாதிரியே வைக்க முடியும். எந்த குறையும், எந்த குறையும். 9 திருவிழா சிறப்பாக நடக்கும், எல்லா ஊர் மக்களும் வருவாங்களா? நிறைய கூட்டம் இங்கே. ஆமாம், செவ்வாய்க்காக போனால் செவ்வாய் 8வது நாளில் போகிறோம். 8வது நாள் தேர், 9வது நாள் தேர்லேருந்து இறங்கும். இது வந்து கோயிலும் கட்ட முடியாது. இது அமைப்பு யார் விட்டாங்களோ இந்த அமைப்பு அவ்வளவுதான், அவ்வளவுதான். உள்ள வந்து அர்ச்சனை பண்ண மாசம் இந்த கோயில கட்ட முடியாது, அதை இதை பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனா ஊர் மக்கள் எல்லாருமே எப்பயுமே வந்து வழிபட்டுட்டு போயிருந்தாரு. அது அங்காரம் வருவாங்க. ஆனா வெள்ளி செவ்வாய் ஞாயிறு மட்டும் கூட்டம் அதிகமா இருக்கு. ஏன்னா சூரிய கேக்க வர்றதுனால, அந்த நாள் கேக்கறதுனால, குடி கேக்கறது, கனி கேக்கறதுனால கூட்டம் வரும். அதனால மத்த நாள் வந்து வந்தா வருவாங்க, அர்ச்சனை பண்ணுவாங்க, போயின்னு இருப்பாங்க. அந்த அளவுக்கு செய்வோம். நீங்க ரெகுலரா இங்க வந்துட்டு இருப்பீங்க? ஆமா, நம்ம ரெகுலரா இதே பண்ணுவோம். நம்ம பூசாரி எல்லாம் நீங்க எல்லாமே நீங்க தான். நீங்க இதே ஊரா? ஆ, இதே ஊர். உடையநாத்தம். உடையநாத்தம். இது வந்து கவர்மெண்ட்ல சேரத்துக்கு வழி கிடையாது. ஏன்னா ஊர் இது 7 எல்லாம் பிடாரி இது. நடுவுல இருக்கிறதுனால பொதுவான ஒரு கோயில். 7 அதிகாரம் இது. ஆனா வந்து இது வந்து எங்க ஊர் சாமி, தெய்வத்தை வந்து ரொம்ப எங்க ஊர் மட்டும்தான். இப்போ 2000 நடந்தா 20 ஆகுது. 20 ஆகுது. 88 ஓடிச்சு தேரு, 5 தேர் ஓட்டிட்டேன். 88 ஓடிச்சு, அதுல இருந்து 3 திருவிழா நினைச்சு. 88 போனதுல இருந்து 12 கடந்து 2000 ஓடிச்சு. அப்புறம் இது உங்க மனசு வச்சாதான் ஓட்ட முடியும். ஏன்னா உத்தரவு அம்மனே தருவாங்க. இந்த வருஷம் உத்தரவு கொடுத்துருக்குது. 2001 போகணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குது. மக்கள் எல்லாம் ஒரே ஆர்வம் தராங்க. சுத்தில 8வது எல்லாம் ஆச்சரியமா திருவிழா நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து இருப்பாங்க. அவங்க இருக்கும் போது ஒரே பிறப்பு தான், ஆண் பிறப்பு மட்டும்தான், பெண் பிறப்பு கிடையாது. அதாவது முழகால் மனுஷன் கை எல்லாம் குட்டை குட்டை, ஆடை ஆபரணம் கிடையாது, உணவு பண்ணம் கிடையாது, ஒண்ணு கிடையாது. இந்த காட்டுல மருந்து கூட கனி வகையா இது படிச்சு சாப்பிட்டு இந்த காணகத்துல அவங்க வந்துக்கிறாங்க. அவங்க அமைச்சு வச்சிட்டு போன கோவில் இது அப்பத்துல இருந்து இது வழிபட்டுங்க. கல்லு செத்துறாங்க பாரு. ஆமா ஆமா ஆமா. உளி போட்டு இப்ப வந்து உளி போட்டு தோட்டம் வச்சு எடுக்கிறானுங்க. கண்ணாலே கல்லு உடைச்சு அது அங்க இருந்து இங்க எடுத்து உட்கார வச்சு இத நம்ம இப்படி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்தாண்ட ஒரு புலவை, இந்தாண்ட ஒரு புலவை, மேல 2 புலவை கல்லு உடைச்சு அப்படியே கலர் செஞ்சு நட்டு அம்மா உட்கார வச்சு உட்கார வச்சு அவங்க பர்சன் வந்துக்கிறாங்க. அதுல தங்க சிலை இருக்குது. இன்னைக்கு சிலை இருக்குது, அதுல அம்மாவோட சிலை இருக்குது. அந்த பாறை அது வந்து குளமா இருக்குது. ஏன்னா அது கண்டுபிடிக்க முடியாது. இப்போ வந்து கொட்டாங்காடு இப்போதான் மரம் மரமட்டை ஜாஸ்தி ஆகி போச்சு. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டுக்கிறாங்கன்னா, இவங்க செய்தின்னு வந்து இவங்க வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க. அழிவு மரத்தை அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா துவாரி யுகம் மாறுது. இது 7 7 கனி துவாரி யுகம் மாறுது. கழிவு மரத்தை அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவதான் வந்து தெய்வ பார்ப்பு பார்க்குறாங்களே. ஆமா ஆமா. அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அம்மா நான் இது வரைக்கும் படிச்சு வந்துட்டோம். கழிவுகம் பிறகு போது ஏன்னா நாங்க அமைச்சு வச்சுட்டு போன கோவில் இதுதான், ஆலயம் இதுதான், கோபுரம் இதை மட்டும் மாத்தாத அப்படியே இருக்கணும், அப்படியே இருக்கணும் அப்படின்னு இவங்கிட்ட வாக்கு வாங்கினாங்க. வாக்கு வாங்கினாங்க, உரிய வாங்கினாங்க, இவங்களே உரிய வாங்கினேன். வடக்கு போன ஒரு வாழையில இந்த திரும்பல இதுக்குள்ள என்ன பண்ணாங்க, அவங்க வாங்கன்னு போனாங்க பாரு, அப்படியே பூமி பொங்கிச்சு. பொங்கி என்ன பண்ணிச்சு, இந்தாண்டமால இந்தாண்டமால
அது மலையா சொல்லுங்க, வாட்டர் இருந்து இன்னமும் தண்ணி வந்துட்டு தான் இருக்கு. மழை பெஞ்சா மட்டும்தான் ஒரு மலை எப்பயுமே தண்ணி வந்து. 10 வருஷம் ஆனாங்க ஜாலம், இதுக்கு ஒரு கூட தண்ணி எங்க போறது? 8 வருஷம் ஆனாலும் அந்த கல்லூரில மட்டும் தண்ணி எப்பயுமே வந்து நேரம். அதுல இருந்துதான் அம்மனுக்கு அபிஷேகம் தண்ணி எல்லாமே. அதால்தான் ஒண்ணு வந்து அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவோம். ஆனா இங்க கோவில் கட்டணும் ஊர் மக்கள் கூட எதுவும் இது பண்ணாலும், ஆனா அப்படி நினைச்சு வர முடியாது ஐயா. ஓ அப்படிதான், வழிபடுவோம். அம்மா அருள்வாக்கல் வரான், அம்மா அருள்வாக்கல் வந்து நத்தின் வரான். அருள்வாக்கல்னா அது வாக்கு நடக்கிறத வேற இடம். காட்டுல வந்து 8 மணிக்கு இங்க வந்து 8 மணிக்கு சத்தம் எல்லாம் அடங்கின பிறகுதான் வாக்க கொடுக்குது அருள்வாக்கல். அங்க கொடையானத்துல ஐயனார் கோயில நடக்கும் கொத்தங்காரல. அதே நான் நானே கட்டு பாத்துட்டேன், இது இருக்கு கூட சரி, ஏன்னா ஒரு மண்டபம் கட்டி விடணும். அம்மா வா கொடுக்க மாட்டேங்குது. அவங்க வந்து பாக்கணுமே, அவங்க வந்து எப்ப அவங்க போனாங்க வந்து அவங்க யுகம் எந்த யுகத்துல எத்தனை இது எத்தனை யுகம் இருக்குதோ யாரு பாத்தாங்க? வாக்கு வாங்கி போனவங்க திரும்பி வர வந்து பாக்கும் போது நம்ம விட்டு போன அம்மாடா இதை நம்ம அரசா கோவில் இதுன்னு அவங்க வந்து பாக்காங்க. பாக்கும் போது அவங்க ஆலயமா இருக்கணும். அதேதான் அவங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு சொன்னா மட்டும்தான் இது ஆலயமா மாறும். இதுல வந்து ஒரு குச்சி கொம்பு எதுவும் எடுக்க முடியாது. நம்ம ஃபைனலா அந்த ஈர் ஊற்று சொன்னோம் பாத்தீங்களா, அந்த குளத்துல இருந்து தண்ணி வெளில வருது, எப்பயுமே தண்ணி வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அது இதுதான் இங்கிருந்து தான் வருது. நான் அதை காமிக்கிறேன் பாருங்க, பார்த்துட்டு நம்ம அடுத்தது வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். நாங்க போய் பார்ப்போம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலாக கோவில் பார்த்து முடிச்சிட்டோம். அதோட ஹிஸ்ட்ரி நீங்கள் கேட்டிருப்பீங்க, ரொம்ப அற்புதமான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் இது. எதுக்காக சொல்கிறேன்னா, இது இந்த கோவில் பல யுகங்களை தாண்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரியலாக நடந்த ஒரு ஸ்டோரியும் அவர் நம்மகிட்ட ஷேர் பண்ணார். அது உண்மையாக நடந்திருக்கதான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த கோவில் இன்னும் கட்டப்படாமல் அதே நிலையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுக்கான ஒருவர் இருக்கார், அவர் வந்தால் மட்டுமே அந்த கோவிலை பெரிய கோவிலாக கட்ட முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது பல யுகங்களாகலாம் இல்லை எப்போ வேணால் நடக்கலாம் அப்படின்றது மாதிரி தான் இருக்குது. அது இப்போ கட்டுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால இதை உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். ஹிஸ்ட்ரியும் சொல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து குறி கேட்டுட்டு போகிறாங்க, அது ஃபுல்லாகவே நடக்குதுன்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் தான். இப்போ சித்திர மாதம் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 20 வருஷம் ஆச்சு திருவிழா நடந்து. ஸோ அந்த சித்திர மாத திருவிழா ரொம்ப சிறப்பாக தான் நடக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நாங்கள் வருவோம், நீங்களும் முடிஞ்சால் அப்போ வாங்க. நாங்கள் நடக்கிறப்போ உங்களுக்கு நானும் இன்ஃபார்ம் பண்ணுறேன், அப்போ நீங்களும் வாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு வட்டரா நீர் ஊற்றுன்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு குளம், அது நீர் ஊற்றுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு குளம் இருக்குது அடியில். அதில் ஒரு அம்மன் சிலையும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உள்ளதாக இருக்குது, நம்மளால் பார்க்க முடியாது. அதுலேருந்து தான் அந்த நீர் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே வந்துருக்குன்னு சொன்னாங்க. அதையும் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே கூட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோ, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். அது மட்டும் இல்லாமல் மேப்போட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.